Hi friends, welcome to Jeevitha's kitchen. Cauliflower, urlai kilangu, idhilellam masala dosa neenga paathirupeenga. Ipo different ana murungakai dosa eppadi seiyalanu paakalam vaanga. Theviyana porutkal Valka brand kadala enna danga na use pandren. Idhila vandu spray bottle liyum varudhunga. Kadala ennai 1 liter, kadale seppilum, ell ennai 1 liter, ell seppilum irukudhunga. முருங்கைக்காய் 8, பெரிய வெங்காயம் 1 கப், பூண்டு 4, ஸ்மால் சைஸ் தக்காளி 1, பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சாம்பார் தூள் 2 டீஸ்பூன். செய்முறை, தண்ணி ஊத்துறங்க, முருங்கையை வேக வச்சிடலாம். தக்காளி தடவை உப்பு போடுறங்க, குக்கரை க்ளோஸ் பண்ணி வைக்கிறங்க. நம்மளுக்கு வந்து விசில் வர தேவையில்லை, விசில் வரக்கு முன்னாடியே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். முருங்கைக்காய் வெந்துருச்சுங்க, இதுல இருக்க சதப்பை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்க போறோம். ஆயில் ஊத்துறங்க, இது தரமான செக்கி எண்ணெய், எந்த ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது. பூண்டு நசுக்கி வச்சிருக்கிறேங்க, போடுறேன். பச்சை மிளகாய் கருவேப்பிலை பொடியாக நறுக்கியது, நல்லா வணக்கணுங்க, அப்பதான் பச்சை மிளகாயோட காரம் வந்து போகும். பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது, வெங்காயம் வேகறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறேங்க. பெருங்காயத்தூள், வெங்காயம் வணங்கிடுச்சுங்க, நான் தக்காளி போடுறேன். மசாலாக்காக நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணிருக்கேன், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள், முருங்கைக்காய் வேக வச்சு தண்ணிங்க, மசாலா வேகறதுக்காக கொஞ்சம் நான் ஆட் பண்றேன். வேக வச்சு முருங்கைக்காய இப்படி சதப்பெடுத்து வச்சிருக்கிறேங்க, இப்ப நான் இதை ஆட் பண்றேன். உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. தோசை ஊத்திடலாங்க, ஆயில் ஸ்ப்ரே பண்றதுனால குறைவான ஆயில் செலவாகும், கொலஸ்ட்ரால் லெவல் கண்ட்ரோல் ஆகும், இதனால பாடி வெயிட் ரிடியூஸ் ஆகுங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலையும் வருதுங்க. 200 மில்லி கடலை எண்ணெய் 3 லிட்டர் ஆயிலுக்கு சமங்க. இந்த ஸ்டேஜில் மசாலா வச்சிடலாங்க, தோசையை மடிச்சு விட்டுறலாங்க, தோசையை திருப்பி போட்டுடலாங்க. ரெண்டு பக்கம் நல்லா வேகணும், அப்போ டேஸ்ட் நல்லா இருக்குங்க. மசாலா ஸ்டஃபிங்கோட தோசை நல்லா முறுமுறுன்னு நல்லா வந்திருக்குதுங்க. வால்க பிராண்ட் கடலெண்ணெய் யூஸ் பண்ணனால தோசை நல்லா டேஸ்டா வந்திருக்குங்க. ஆயிலோட டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். இந்த ட்ரம்ஸ்டிக் தோசை ரொம்ப நல்லா இருக்கும், எங்க அம்மா டிஃபரெண்டா செஞ்சு தந்தாங்க, மறக்காம வீட்டுல செஞ்சு பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட எங்க கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் ரெசிபி.